श्रीमन्नूतन रंगनाथेत्रात्म विद्यालय श्रीमन्नूतन लक्ष्मण हरत्राट संप्राप्त दुर्याश्रम श्री वासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योगांक्षित श्रीमन्नूतन वागदीशय मिनम भक्त्याश्रयामो गुरु नव्य वागीश योगींद्र हयास पर सेविनम ब्रह्मतंत्र स्वतंत्र हर्यम भजाम स्वात्म संपदम यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान गण स्वरूपम विज्ञान विश्रानन बद्ध दीक्षं दया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सभायै नमः। ऋतिराज सप्ततील இரண்டாவது ஸ்லோகம் சகதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுக்கிரகமயீம் வந்தே நித்யமஜ்ஞாத நிக்ரஹாம் சகதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுக்கிரகமயீம் வந்தே நித்யமஜ்ஞாத நிக்ரஹாம் நித்யம் எப்பொழுதும் அஜ்ஞாத நிக்ரஹம் நிக்ரஹம் என்பதையே அறியாதவளும் அனுக்கிரகமயீம் அனுக்கிரகமே வடிவு கொண்டு வந்தாற்போல் இருக்கக்கூடியவளுமான சம்மந்திரித ஜெகத்திதம் பகவானோடு மந்திராலோசனை செய்யப்பட்ட ஜெகத்தினுடைய க்ஷேமத்தை உடையவளும் சௌரேகே பகவானுக்கு சகதர்மச்சரியும் சகதர்மினியுமான பிராட்டியை வந்தே நான் சேவிக்கின்றேன் என்று சுவாமி தேசிகன் உபதேச பரம்பரையிலே அடுத்தபடியாக பிராட்டியை நமஸ்கரிக்கின்றார். உபதேச பரம்பரையாக ஞான தனம் நம் வரை கிடைப்பதற்கு பரம உபகாரம் செய்தவள் புருஷகார பூத்தையாக இருக்கக்கூடிய பிராட்டி. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அசங்கேயமான கல்யாண குணங்கள்ல மிகவும் முக்கியமான குணம் அப்படின்னு பார்த்தால் ஸ்ரீயப்பதித்வம். ஸ்ரீபாஷ்யகாரரை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தொடங்கிய இந்த எதிராஜ சப்தத்தில ஸ்ரீபாஷ்யகாரரை மட்டும் ஸ்தோத்திரம் செய்யாமல் உபதேச பரம்பரையிலே யாரெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரித்தார்களோ அவர்களையெல்லாம் ஸ்தோத்திரம் செய்துவிட்டு அந்த பரம்பரையிலே தோன்றிய ரத்தினமாக ஸ்ரீபாஷ்யகாரரை காண்பிப்பதற்காக சுவாமி தேசிகன் இப்படிப்பட்ட ஒரு பிரகாரத்தை கையாளுகிறார். சென்ற ஸ்லோகத்தினாலே எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தவர் அடுத்த ஸ்லோகமான சகதர்மச்சரியம் சௌரேகே என்ற இரண்டாவது ஸ்லோகத்தில் பிராட்டியை நமஸ்கரிக்கின்றார். ஸ்ரீபாஷ்யகாரருடைய ஸ்துதிக்கு பொருத்தமாக இருக்கணும்னா ஸ்ரீயப்பதித்வம் சொல்லப்பட வேண்டும். ஏன்னா ஸ்ரீபாஷ்யகாரர் தான் ஸ்ரீயப்பதித்வத்தை லோகத்தில் நன்றாக நிலைநாட்டியவர், ஆழ்வாருடைய சீசுக்திகளை கொண்டு நிலைநாட்டியவர் அப்படின்னு பார்த்தால் எம்பெருமானார் தான். இதே திருவரங்கத்தமுதனார் முதல் பாசுரத்திலே சாதிக்கிறார், பூமண்ணு மாறு பொருந்திய மார்பன்னு. பிள்ளையந்தாதியிலையும் பார்த்தால் முதல் பாசுரத்தில் மாமலர் மண்ணிய மகிழ்ந்துரை மார்பன். அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் பிரம்மணி ஸ்ரீனிவாசே. ஏன்னா ஸ்ரீபாஷ்யகாரர் தான் பிரம்மத்துவத்துக்கு ஸ்ரீயப்பதித்வமே ஸ்தாபித்தார். தத் பிரம்ம ஸ்ரீனிவாச நாம பஜே அப்படின்னு கபிஸ்தலம் தேசிகாச்சார சுவாமியும் அதிகரண சாராவளியில் ஸ்ரீயப்பதியாகத்தான் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறார். ஆகையினால எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்த பிறகு அதுலேயும் கமலாகிரகமே தினம்னு அங்கேயும் பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லிட்டு
இங்கேயும் உபதேச பரம்பரையில தனியாகவும் பிராட்டியை சேவிக்கிறார் பெருமாள் சிவ சுவாமி தேசிகன். அப்படி பிராட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக ஏற்பட்ட ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதுல பிராட்டி எப்படி ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரிக்கிறாள் அப்படின்றது சொல்லப்படுறது. ஒன்றொடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் நின்ற உயிரெல்லாம் உய்ய வந்துவரை நகர் வாழ வசுதேவர்காய் அப்படின்னு சரமஸ்லோகாதிகாரத்துல தொடக்க பாசுரம் சுவாமி தேசிகனால அருளி செய்யப்பட்ட பாசுரம். அந்த பாசுரத்துல சாதித்தா போல பிராட்டியோடு சேர்ந்து அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் லோக உஜ்ஜீவனத்துக்காக பெருமாள் செய்தருளுகிறார் அப்படின்றது தெரியுது. சொல்லும் பொழுது பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்தே இந்த உலகத்தை ரட்சிக்கிறார்கள் அப்படின்றது தெரியுது. வியாக்கியானத்துல ஆரம்பத்திலே சொன்னா சென்ற ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் சங்கதி ஏற்படுத்தி காண்பித்துட்டு இப்படி சதுர்முக துவாரமாக கரண கலேபரங்களையும் வேதங்களையும் கொடுத்திருக்கும் போதும் எம்பெருமான் யோ பிரம்மாணம் விடதாதி பூர்வம் யோ வை வேதாஸ்த பிரகினோதி தஸ்மை அப்படின்னு சொல்றா போல சதுர்முகனுக்கு வேதார்த்தங்களை உபதேசம் பண்ணார். அப்படி உபதேசம் பண்ணியும் வேதத்துக்கு அபார்த்தங்களை பண்ணிக்கொண்டு திவ்ய தம்பதிகளா இருக்கக்கூடிய நம் இருவரையும் ஜெகத்காரணமாக அறியாமல் இப்போ லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரஜைகள் தர்ம நெறி தவறி அதோகதியில் விழுகிறார்களே நாம் என்ன செய்வது அப்படின்னு திவ்ய தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் கிளேசப்பட்டு கொண்டு இருக்க திருக்குருகூர்ல காரிமாறனுக்கு சூனுவாக புத்திரனாக ஆழ்வார் அவதரிக்க அதை மனதிலே நிறுத்தி கொண்டு திவ்ய தம்பதிகள்ல ஒருவராயிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியை பார்த்து ஏ காந்த பூலோகத்துல ஆழ்வார் அவதரித்திருக்கிறார் அந்த ஆழ்வாரை கொண்டு வேதார்த்தங்களை யதாவதாக உபதேசித்து விசதீகரிக்கலாமோ அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். நாமோ அந்த ஆழ்வாரை கொண்டு மீண்டும் வேதார்த்தங்களை உள்ளதை உள்ளபடி ஸ்தாபிக்கலாமோன்னு கேட்கிறார். இப்படி கேட்ட உடனே பிராட்டி சொல்றா இது நல்ல உபாயம்தான், ஆனாலும் நாமளே நேர்ல போய் நாம் இருவரும் தான் ஜெகத்காரணம் நாம் இருவரும் தான் வேத பிரதிபாத்தியர்கள் அப்படின்னு சொன்னா ஜனங்க ஏத்துப்பாளா? ஆழ்வாரும் இதுல ஒரு அதிசங்கம் ஏற்படும் இல்லையா, ஆழ்வாருக்கும் சந்தேகம் ஏற்படும் இல்லையா, என்னடா தன்னை தானே புகழ்ந்து கொள்கிறார்களே தாங்களே தங்களை கொண்டாடுகிறார்களே அது பிரமாணமா ஆகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படும் இல்லையா. அதனால அவரை போல ஜீவகோட்டியை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் மூலமாக ஆழ்வாருக்கு அனைத்தையும் உபதேசிக்கலாம் அப்படின்னு பிராட்டி சொல்ல அதை எம்பெருமானும் ஆமோதிக்கிறார். அது நல்ல உபாயம்தான் அப்படின்னு ஆமோதிக்கிறார். உடனே எம்பெருமான் சொல்றார் மத்பத துவந்தமேகம் பிரபத்யந்தே பராயணம் உத்தரிஷ்யாம்யகம் தேவி சம்சாராத் ஸ்வயமேவதான். நம் இருவரால் பிரதிபாதிக்கப்பட்ட அனைத்து விதமான அர்த்தங்களையும் சமக்கிரமாக சேனாதிபதி ஆழ்வாருக்கு உபதேசம் செய்து அவர் முகமாக நம்மாழ்வாருக்கு உபதேசம் செய்யும்படி கட்டளையிட்டு லோகத்தை உஜ்ஜீவனம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிராட்டிக்கு எம்பெருமான் கட்டளையிடுகிறார். அதை அப்படியே பிராட்டி
ஆமோதிக்கிறாள். அவ பிராட்டி சொல்றா, நீங்களே சேனாதிபதி ஆழ்வாருக்கு இந்த விஷயத்தை ஆஜ்ஞாபிக்கலாமே, ஏன் என்ன ஆஜ்ஞாபிக்க சொல்றீங்கோ அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டுக்கொள்கிறாள். சேஷ சேஷாசனாதி சர்வம் பரிஜனம் தத்தர் அவஸ்தோச்சித பரிச்சரியா ஆக்யா பரிச்சரியாயாம் ஆக்யா பயந்தியா அப்படின்னு கர்ஜியத்தில் சொல்லப்பட்டபடி பரிஜனங்களை ஆக்ஞாபிக்கக்கூடியவர் நீரே இருக்கும்பொழுது அப்படி நீரே ஆக்ஞாபிக்கிறாமே, ஏன் என்ன ஆக்ஞாபிக்கிறீங்கோ ஆக்ஞாபிக்க சொல்றீங்கோ உபதேசிக்க சொல்லுறீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் அதற்கான உபாயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார். அப்படி சம்மந்திரித்த ஜெகத்திதம் சம்மந்திரித்த சம் இது ஏகீபாவே அப்படின்னு சொன்னார் கூத்தப்பாக்கம் நீலமேகாச்சார சுவாமி. பகவதா சக ஏகீபூய ஜெகத்தித விசாரம் குர்வானம் குர்வானாம் அப்படின்னு, பகவதா சக ஏகீபூய எம்பெருமானோடு சேர்ந்து கொண்டு ஜெகத் ஹித விசாரம் ஜெகத்தினுடைய ஹிதத்தை பற்றி விசாரம் செய்தவளாய் எழுந்தருள் இருக்கக்கூடிய பிராட்டி அப்படின்னு சொன்னார். சில சம்பிரதாயங்கள்ல ஸ்ரீதராய நமஹா ஸ்ரீயை நமஹா ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹா ஸ்ரீமதே வக்கலபூஷண மகாதேசிகாய நமஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரதிதினம் அப்படிதான் அனுசந்திக்கிறார்கள். அதன்படியே இங்கும் அனுசந்தானமானது விளங்குகிறது. உபதேச பரம்பரை அப்படியே காட்டப்படுகிறது. ஆகையினால பிராட்டி ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரிக்கிறாள் அப்படின்றது தெரியுது. பெருமாளும் பிராட்டியும் கலந்து ஆலோசித்து இந்த ஜெகத்துக்கு தேவையான ஹித விசாரங்களை செய்கிறார்கள் அப்படின்றது தெரியுது. தன்னடியார் திறத்தகத்து தாமரை ஆளாகிலும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறா போல பெருமாளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகசீலம் எப்படி ஏற்பட்டதுன்னா பிராட்டியின் இடத்திலிருந்தான் ஏற்பட்டது அப்படின்றது தெரியறது. ஆகையினால பெருமாளும் பிராட்டியும் தீவிரமான ஆலோசனை பண்ணுகிறார்கள் இந்த ஜெகத்தை உஜ்ஜீவிக்கக்கூடிய விஷயத்துல அப்படின்றது நன்னாவே தெரியறது. ஆனால் பெருமாளுடைய உபதேசப்படி நன்கு மந்திர ஆலோசனை செய்யப்பட்டவளாக பிராட்டியானவள் சேனையாழ்வாருக்கு சேனாதிபதி ஆழ்வாருக்கு வேதார்த்தங்களை ஆழ்வாருக்கு உபதேசிக்கும் பொருட்டு சேனாதிபதி ஆழ்வாருக்கு உபதேசிக்கிறார் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக தெரிகிறது. ஆகையினால அவள் அனுக்கிரகம் மட்டுமே அறிந்தவளாக, ஏன்னா ஒரு தாய்க்குத்தான் தெரியும் ஜெகன் மாதா இல்லையா, அதனால் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். எப்பவுமே அனுகிரக பிரச்சுரியம் பிரச்சுராம்னா பிராச்சுரியார்த்தே மயத்துன்னு சொன்னான். அனுகிரகமே வடிவு கொண்டவளாக இருக்கக்கூடியவள், கருணாமூர்த்தினியாக இருக்கக்கூடியவள் மற்றவர்களுக்கு, ஏன்னா அக்ஞா வாத்சல்ய அதிசயாத்து அக்ஞாத நிகிரக ஹேத்தும்னா அவளுக்கு நமக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வாத்சல்யம் பரதுக்க அசகிஷ்ணுதா நாம் துக்கப்படுவதை கண்டு பொறுக்க மாட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த தன்மையினால பெருமாளிடத்தில் அவள் பேசுறா. மகாலட்சுமி நமக்காக பெருமாளிடத்தில் பேசுறபடியினால அனுகிரகம் ஐயும் வந்தே நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படி அனுகிரக சுபாவ ரூபினியா இருக்கக்கூடிய பிராட்டியானவள் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறாள் அப்படின்றது தெரியுது. இதோட இந்த ஸ்தோத்திர உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிற அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.